வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் வெப் தமிழ் நண்பன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் எழுதின சிறுத்தையே வெளியில் வா என்கிற அற்புதமான ஒரு கவிதை. இந்த கவிதைக்கான பின்னணியும் அதனுடைய பொருளும் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிறுத்தையே வெளியில் வா என்கிற இந்த பாடல் வந்து எப்போ பாடப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுதந்திர போராட்டத்திற்காக இந்தியா போராடி கொண்டிருந்த காலகட்டம், தமிழர்கள்லாம் வீறு கொண்டு எழுந்து அந்த போராட்டத்திற்கு தயாராக இருந்த காலகட்டம். அப்போ இன்னும் நிறைய இளைஞர்கள்லாம் இந்த போராட்டத்துக்கு வரணும் அப்படின்றதுக்காக பல இடங்களில் பல அரசியல் தலைவர்கள் மாநாடுகளை நடத்திட்டு இருந்தாங்க. அந்த வகையில் 1945 ஜனவரி திங்களில் தென்னார்காடு மாவட்டம் கடலூர் பக்கத்தில் புதுப்பேட்டை என்கிற ஊரில் திராவிட மாணவர் மாநாடு ஒன்று நடக்குது. அந்த மாநாட்டில் தான் வந்து இந்த பாடல் பாடப்பட்டிருக்கு. இந்த பாடல் பல முதல்வர்களுக்கு பிடித்த பாடல். தமிழகத்தை ஆட்சி பண்ண பலரும் வந்து இதை ரொம்ப விரும்பி மேடைகள்லேயே பாடியிருக்காங்க. இன்றைக்கும் கூட பல அரசியல் தலைவர்கள்லாம் இதை வந்து மேடையில் சொல்லி நீங்கள் கேட்டிருக்கலாம். அப்படிப்பட்ட இந்த பாரதிதாசனுடைய பாடலை மேடையில் பாடினவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனமான பேராசிரியர் என்று சொல்லக்கூடிய திராவிட தென்றல் என்று அழைக்கக்கூடிய திரு க. அன்பழகனார் அவர் தான் வந்து மேடையில் பாடுறாரு. பாரதிதாசன் இதை ரொம்ப உணர்ச்சி பொங்க எழுதி கொடுத்துருந்தார். அதே உணர்ச்சியோடு இன்றைக்கும் பல பேர் அதை பாடிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் கூட ஒரு அற்புதமான ஒரு பாடல் தமிழிலிருந்து வேணும் அப்படின்னு அந்த பாடலை சொல்லணும். ஏன்னா இன்றைக்கும் கூட சமூக இன்னல்களை எதிர்த்து இளைஞர்கள்லாம் போராட வேண்டிய காலகட்டமாக இருக்கிறது. அப்போ அந்த இளைஞர்கள்லாம் வீறு கொண்டு எழுந்து வர வேண்டும் என்றால் இது போன்ற பாடல்கள்லாம் இன்றைக்கு தேவையாக இருக்கிறது. அதனால் நாம் எப்படிப்பட்டவங்க, நம்முடைய தமிழர்கள் எப்படிப்பட்ட ஆற்றல் பெற்றவர்கள் என்பதை பாரதிதாசன் இந்த பாடலில் பாடியிருக்காரு. வாங்க பாடலையும் அதற்கான பொருளையும் பார்க்கலாம். பூட்டிய இரும்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது, சிறுத்தையே வெளியில் வா. எலி என உன்னை இகழ்ந்தவர் நடுங்க, புலி என செயல் செய்ய புறப்படு வெளியில். நம்பினை பகலினை நள்ளிருள் என்றே, சிம்புட் பறவையே சிறகை விரி. எழு சிங்க இளைஞனே, திருப்பு முகம் திறவிடி. இங்குன் நாட்டு கிழி கழுதை ஆட்சியா என்ற கேள்வியை எழுப்புகிறார் பாரதிதாசன். நம்மை அடிமை என்ற சங்கிலியிலே பூட்டி, பெரிய அடிமைத்தனம் என்கிற இரும்பு கதவின் உள்ளே நம்மையெல்லாம் அடைத்து வைத்திருந்தார்கள். நாமெல்லாம் இப்போது வெளியே வரக்கூடிய காலகட்டம் வந்துவிட்டது. இன்றைக்கு விடுதலை போராட்டம் என்கிற ஒன்று அதனுடைய கதவை திறந்து விட்டிருக்கிறது. சிறுத்தையாக இருக்கக்கூடிய நீ இன்னும் ஏன் பயந்து உள்ளே இருக்கிறாய், வெளியே வா என்று வீரத்தோடு அழைக்கிறார் பாரதிதாசன். அது மட்டும் கிடையாது, எலி என உன்னை இகழ்ந்தவர் நடுங்க, புலி என செயல் செய்ய புறப்படு வெளியில் என்கிறார். இன்னும் ரொம்ப சின்ன ஒரு எலி மாதிரி நினச்சிக்கிட்டு இருப்பாங்க, ஆனால் அவங்களுடைய எண்ணமெல்லாம் பொய்த்து போகும்படியாக நீ புலி அப்படின்னு காட்டணும், அதற்கான செயலை நீ செஞ்சே ஆகணும். நீ இங்கே படுத்துக்கிட்டு இருந்தா எங்கே நீ வெறுமனே வந்து சிந்தித்து கொண்டிருந்தால் ஆகாது. நீ புறப்பட்டு வெளியே வா, போராட தயாராகு, அப்போ தான் நீ எலி கிடையாது புலின்ட்டு இந்த உலகம் நம்பும் என்று அழைக்கிறார் பாரதிதாசன். தொடர்ந்து பாடுகிறார், நம்பினை பகலினை நல்லிருள் என்றே, சிம்புட் பறவையே சிறகை விரி. எழு சிங்க இளஞ்சனே, திருப்பு முகம் திறவிழி. இங்கும் நாட்டுக்கு இழி கழுதை ஆட்சியா என்று கேட்கிறார். இவ்வளவு சிறந்த சிங்கம் போன்ற இளைஞர்கள் எல்லாம் இருக்கக்கூடிய இந்த நாட்டில் இன்னும் இழிவான இந்த வெள்ளையருடைய ஆட்சி நடக்கணுமா? நடக்கவே கூடாது. அதனால் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டி இளைஞர்கள் இங்கே உறங்கி கொண்டிருப்பது சரி கிடையாது. நீங்கள் சிறுத்தை போன்றவர்கள், நீங்கள் சிங்கம் போன்றவர்கள், நீங்கள் ஒரு பறவையைப் போல சிறகு விரித்து பறக்க வேண்டியவர்கள். இங்கே ஏன் அந்த மாதிரி வந்து வெறுமனே அடைஞ்சு கிடக்கிறீங்க? இந்த சிறையை விட்டு வெளியே வாருங்கள், உங்களுக்கு சிறகுகள் இருக்கிறது. அந்த சிறகுகளை விரித்து வானத்தை நோக்கி எழுந்து பறந்து செல்ல வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது. இன்றைக்கு இந்த நாடு அடிமைப்பட்டு கிடக்கிறது. இந்த அடிமைப்பட்ட நாட்டை யார் மீட்டு கொண்டு வருவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இளைஞர்கள் தான், உங்களால் தான் முடியும். அதனால் இளைஞர்களால் ஆகாததென்று இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. இளைஞர்களே, நீங்கள் சிறுத்தையை போன்று வெளியே வாருங்கள், சிங்கத்தை போன்று உங்களுடைய முகத்தை திருப்புங்கள். அப்படி சிங்கம் முகம் காட்டினாவே எல்லாம் அலறுவாங்க இல்லையா, அந்த மாதிரி உங்களுடைய முகத்தை திருப்பி காட்டுங்க, வெளியே திறங்க. அப்போ நீங்கள் விலங்கிடப்பட்டு அடிமையாக கிடக்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த விலங்குகளை உடைத்தெறிந்துவிட்டு இந்த நாட்டை அடிமை தலையிலிருந்து நீங்கள் வெளியே கொண்டு வர வேண்டும். இந்த
கழுதையை போன்ற, இழி கழுதை போன்ற ஆட்சி இன்னும் இருக்க வேண்டுமா? கூடவே கூடாது. அதனால் வெள்ளையருடைய இந்த ஆட்சியை நாம் அகற்ற வேண்டும். நீங்கள் கழுதையை அகற்ற வேண்டும் என்றால் நீங்கள் சிங்கமாகத்தான் இருக்கணும். நீங்கள் சிங்கமாக இருந்து இந்த இழி கழுதை ஆட்சியை ஒழித்து கட்டுங்கள். சிறுத்தையே வெளியில் வா, சிங்கமே வெளியில் வா, பறவையே உன்னுடைய சிறகை விரி என்று அழைக்கிறார் பாரதிதாசன். தொடர்ந்து நாம் எப்படியெல்லாம் அடிமைப்பட்டு கிடந்தோம், எப்படி நம்ம வெள்ளையர்களை அடிமைப்படுத்தினாங்கன்றது சொல்கிறாரு. கைவிரித்து வந்த கயவர் நம்மிடை பொய் விரித்து, நம் புலன்கள் மறைத்து, தமிழுக்கு விலங்கிட்டு, தாயகம் பற்றி நமக்குல உரிமை தமக்கென்பாரினில், வழி வழி வந்த உன் மரத்தனம் எங்கே, மொழிப்பற்றெங்கே, விழிப்புற்று எழுக என்று பாடுகிறார். யாரோ வெளியிலிருந்து வந்த ஒருத்தன் நம்மை ஏமாற்றி, நம்மை வஞ்சக வலையில் சிக்க வச்சு, நம்மக்கிட்ட நிறைய பொய்களை சொல்லி, நம்முடைய புலன்களை எல்லாம் ஏமாற்றி, நம்முடைய நாட்டை பறித்து கொண்டான். இப்போ வந்து இந்த நாடு எங்களுக்குரியது என்று அவன் உரிமை கொண்டாடினால் நம்ம விட்டுடலாமா? அது நமக்கான உரிமை இல்லையா? அப்போது நம்ம அடிமைப்பட்டு கிடக்கிறோன்னா அப்போ நம்முடைய முன்னோருடைய அந்த வீரமெல்லாம் எங்கே போச்சு? வழி வழியாக வந்தவனுடைய மரத்தனம் எங்கே? நாம் எப்படிப்பட்ட வீரர்களாக போர்க்களம் கண்டவர்கள்? வெற்றி கரந்தை வஞ்சி காஞ்சி ஒடிஞ்ச நுச்சி தும்மை வாகை என்றெல்லாம் போரிட்டு வெற்றி கண்ட நம்முடைய வீர பரம்பரை எங்கே போச்சு? அப்போது நம்முடைய அந்த மரத்தனத்தை நாம் மடத்தனமாக மறந்து விட்டோம் இல்லையா? அதனால் அதை நாம் கையில் எடுக்க வேண்டும். வீரத்தோடு நாம் போராட வேண்டும். நம்முடைய மொழி பற்று எங்கே போச்சு? நம்முடைய மொழியை வேற்றவர்கள் எல்லாம் இடிநிலைக்கு தள்ளுகிறார்கள் என்றால் நாம் இன்னும் உறங்கிக் கொண்டே தான் இருக்க வேண்டுமா? வேண்டாம், இந்த உறக்கத்திலிருந்து விழிப்புற்று எழுக, நீங்கள் விழித்தெழுக, நீங்கள் முழிச்சுங்க. இல்லைனா நம்முடைய நாடு நமக்கு கிடைக்காது, நம்முடைய மொழி நமக்கு கிடைக்காது. அதனால் நம்முடைய நாட்டையும் நம்முடைய மொழியையும் காப்பாற்ற வேண்டுமென்றால் இளைஞர்களே எழுந்து வாருங்கள் என்கிறார் பாரதிதாசன். தொடர்ந்து பாடுகிறார், இகழ்ச்சி நேர்ந்தால் இறப்போம் என்றும், புகழ்ச்சியையும் பூணாம் என்றும், வையம் ஆண்ட வண்டமிழ் மரபே, கையிருப்பை காட்ட எழுந்திரு, குறிக்கும் உன் இளைஞர் கூட்டம் எங்கே என்று கேட்கிறார். நம்முடைய மரபு இருக்கு, எப்படிப்பட்ட மரபு தெரியுமா? நம்மை இகழ்ந்தால், இகழ்ச்சி நேர்ந்தால், நாம் தாழ்நிலைக்கு போனால் இறந்து போகக்கூடிய அந்த மரத்தனத்தோடு தான் நாம் வாழ்ந்திருக்கிறோம். அது மட்டும் கிடையாது, நம்முடைய புகழ்ச்சி நம்முடைய கவசமாக நாம் வைத்திருக்கிறோம். இந்த உலகமே நம்மை போற்றி இருக்கிறது. அப்படிப்பட்ட மரபு நம்முடைய மரபு. அதெல்லாம் நீங்கள் மறந்துட்டீங்களே, அதை நீங்கள் நினைவுபடுத்தி கொள்ளுங்கள். கையிருப்பை காட்ட எழுந்திரு. நம்ம கையில் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ வரலாறு இருக்குது. புறநானூறு படிங்க, நம்முடைய பதிற்றுப்பத்து படிங்க, நம்முடைய வரலாறுகளை படிங்க. எத்தனை மரத்தனம் மிக்கவர்களாக நம்முடைய தமிழர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். நீங்கள் தொல்காப்பியம் தொடங்கி பல புற நூல்களை படித்தீங்கன்னா நம்முடைய தமிழர் மரபு உங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட கையிருப்பு நம்மக்கிட்ட இருக்குது, வீர வரலாறு இருக்குது. அப்படிப்பட்ட வீரம் மிக்க மரபின் மைந்தர்களே, நீங்கள் இப்படி இருக்கலாமா? எழுந்து வாருங்கள், கையிருப்பை காட்ட எழுந்திருன்றார். குறிக்கும் உன் இளைஞர் கூட்டம் எங்கே? அந்த வீரத்தை சொல்லக்கூடிய இளைஞர் கூட்டம் எங்கே போனீங்க? வாங்க, எல்லாரும் கிளம்பி வாங்க, போரிட தயாராகுங்கள். ஆர்ப்பரித்து வரக்கூடிய கடல் அலைகளெல்லாம் மேலெழுந்து கீழே விழுவது போல பகைவரையெல்லாம் நாம் கீழ் நோக்கி தள்ள வேண்டும். நாம் வெற்றி பெற வேண்டும். அதற்காக இந்த பகையை முடித்திட நாம் வீறு கொண்டு எழுந்து வர வேண்டும். நம்முடைய மொழிக்கு விடுதலை நல்கிட வேண்டும். நன்மொழிக்கு விடுதலை நல்கிட எழுந்து என்கிறார். இங்கே வெறும் நாட்டு விடுதலை மட்டும் கிடையாது, நம்முடைய தேசத்தினுடைய விடுதலை மட்டும் கிடையாது, மொழிக்கும் விடுதலை கிடைக்க வேண்டும் என்று பாடுகிறார். பொன்மொழிக்கு நின் புதுமை ஏற்றுவாய், மக்களை ஒன்று சேர், வாழ்வை உயர்த்துக என்கிறார். இந்த நாட்டில் உள்ள மக்களுடைய வாழ்க்கையெல்லாம் உயர வேண்டுமென்றால் நாம் ஒன்று சேர வேண்டும். ஒன்று சேர்ந்தால் மட்டுமே, அந்த ஒற்றுமையால் மட்டுமே அனைவருடைய வாழ்க்கையும் உயர்ந்திட முடியும் என்கிற கருத்தை இங்கே கூறுகிறார். கைக்குள திறமை காட்ட எழுந்திரு, வாழ்க இளைஞனே, வாழ்கனின் கூட்டம் என்கிறார். ஏன்னா ஒருத்தரை வந்து ஒரு செயலை செய்கிறதுக்கு நம்ம தூண்டணும் அப்படின்னா முதல்ல அவர்களை வாழ்த்த வேண்டும். அவர்களை நம்ம என்ன பண்ணோம், தயார் பண்ணணும். நீங்கள் சிறப்பானவர்கள், உங்கள்கிட்ட இந்த திறமையெல்லாம் இருக்குது, நீங்கள் அற்புதமானவர்கள் என்று அவர்களை வாழ்த்த வேண்டும். அப்படிப்பட்ட அந்த வாழ்த்துதலை தருகிறார். வாழ்க இளைஞனே, வாழ்கனின் கூட்டம். வெறும் ஒரு இளைஞனை சொல்லலை, இளைஞர் கூட்டத்தை சொல்லுகிறார். வாழ்க தமிழர் நாடு என்கிறார். இந்த இளைஞர்கள் எல்லாம்
போராடக்கூடிய இளைஞர்கள் எல்லாம், நாட்டை காக்க மொழியை காக்க போராடக்கூடிய இளைஞர்கள் எல்லாம், வாழக்கூடிய இந்த தமிழர்களுடைய நாடு சீர் பெற்ற நாடு, சிறப்பு பெற்ற நாடு, பெருமை பெற்ற நாடு. அதனால் இந்த நாடு தொடர்ந்து வாழ வேண்டுமென்று, தமிழரினம் வாழ வேண்டுமென்று, வாழ்க தமிழர் நாடு என்கிறார், வாழ்க நின் வையத்து மாப்புகள் நன்றே என்கிறார். இந்த தமிழருடைய பெருமை என்றைக்கும் நீடித்து நிலைத்து இந்த மண்ணிலே வாழ வேண்டும். பெருமை மிக்க இந்த புகழ் உலகின் மிகப்பெரிய ஒரு இனத்தினுடைய புகழ். காலாகாலத்திற்கும் இந்த பூமி இருக்கும் வரை இருந்து கொண்டே இருக்கும் என்று பாடி முடிக்கிறார். இத்தகைய உணர்ச்சி மிக்க பாட்டு அதிகமாக நீங்கள் கேட்டிருக்க மாட்டீங்க. இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் எல்லாம் புது கவிதைகளிலே, ஐக்கு கவிதைகளில் மூழ்கியிருக்கிறீர்கள். அந்த கவிதைகளில் இருக்கக்கூடிய செறிவை விடவும், அதில் இருக்கக்கூடிய சொல் பயன்பாட்டை விடவும் அற்புதமான ஒரு சொல் பயன்பாட்டை, சொல் வீச்சை எளிமையான சொற்களை கொண்டு ஒரு அரிய கருத்தை, பெரிய கருத்தை சீரிய முறையிலே ஒருவர் சொல்லியிருக்கிறார் என்றால் நிச்சயமாக நம்ம பாரதிதாசனை தான் சொல்லணும். அப்படிப்பட்ட பாரதிதாசனுடைய பாடல் இன்றைக்கு மட்டுமல்ல, என்றைக்குமே போராட துடிக்கக்கூடிய இளைஞர்களின் இதய துடிப்பாக இருக்கும். தமிழருடைய புகழ் பாரதிதாசன் எண்ணியதைப் போல என்றைக்கும் நீடித்து நிலைத்து இருக்கும் என்று முடிக்கிறேன். நன்றி நண்பர்களே, இன்னொரு நல்ல காணொளியோடு உங்களை சந்திக்கிறேன்.